ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யோர் கில்பர்ட் டைம்ஸ். டிஸ்னி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் நியூ போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க D23 Expo 2022 கன்வென்ஷனுக்காக. ஸோ இந்த போஸ்டரில் நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்குது, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தா என்னென்ன அப்டேட்ஸ் நமக்கு இந்த ஈவெண்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி இதில் மார்வல், ஸ்டார் வார்ஸ் அண்ட் டிஸ்னியோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ஈஸ்டர் எக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே நான் ஸ்டார் வார்ஸை கவர் பண்ண போகிறதில்லை, பிகாஸ் ஸ்டார் வார்ஸில் எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, நான் அந்த மூவிஸ்லாம் பார்க்கவும் மாட்டேன், அந்த ஃப்ரெஞ்சைஸே எனக்கு பிடிக்காது. ஸோ மார்வல் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸை தான் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். டிஸ்னியோட ப்ராப்பர்ட்டிஸும் நான் கடைசியில் இருக்கிறத லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிளாக் பேன்தரோட சிம்பிள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பிளாக் பேன்தரோட செகண்ட் பார்ட் மூவிக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேபி இந்த டிஸ்னியோட D23 Expo செகண்ட் ட்ரெய்லர் ஆர் டிவி ஸ்பாட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். இந்த தடவை ரிரி வில்லியம்ஸோட ஃபுட்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, பட் பிளாக் பேன்தரோட செகண்ட் பார்ட் மூவி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு காட்ட போகிறாங்க. அண்ட் செகண்ட், நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே நம்ம கேப்டன் அமெரிக்காவா, ஸ்டீவ் ராஜர்ஸா, கிறிஸ் ஈவன்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் அதெல்லாம் இங்கே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரதா இருந்தால் ரொம்ப சஸ்பென்ஸாக பெரிய ப்ராஜெக்டில் தான் கூப்பிட்டு வருவாங்க. இந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு எதை ரெஃபர் பண்ணுதுன்னா மேபி நம்ம சாம் நடிக்கிற அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஃபோர்த் பார்ட் மூவிக்கான ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கலாம். இல்லை யூஎஸ் ஏஜென்ட்டை கூட இவங்க ரெஃபர் பண்ணியிருக்கலாம். 2024 தண்டர் போல்ஸ் மூவி வரப்போகுது இல்லையா, அந்த மூவிக்கு ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கலாம். அந்த மூவியில் நம்ம யூஎஸ் ஏஜென்ட் இருக்கிற மாதிரி கூட காட்டலாம். ஸோ அடுத்து இந்த நோவா காப்ஸோட ஸ்டார் பிளாஸ்டர் அப்படிங்கிற ஷிப்பு. ஸோ இந்த ஷிப்பை இங்கே நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டு விஷயம் தோணும், ஒன்று கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, இன்னொன்று நோவா காப்ஸ். ரொம்ப நாளாக இந்த நோவா அப்படிங்கிற சூப்பர் ஹீரோவை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் இருக்குது. மேபி அந்த ரூமரை இந்த இடத்துல நமக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலாம். அது மூவியா, டிவி சீரீஸா, எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பற்றினா நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஸ்டார் பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா மேபி கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சிக்கான ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம். கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சியோட தேர்ட் பார்ட் மூவிக்கான ட்ரெய்லர் வரலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த ட்ரெய்லர் லீக் ஆயிடுச்சு, போன ஈவெண்ட்டில் அதை போட்டு காமிச்சாங்க, பாதி லீக் ஆயிடுச்சு, பாதி லீக் ஆகலை. ஸோ கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சியோட வால்யூம் 3க்கான ட்ரெய்லர் எதிர்பார்க்கலாம். அண்ட் அந்த ஹாலிடே ஸ்பெஷல் இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸும் ஏதாவது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த்து, நிறைய பேர் எதிர்பார்த்த அப்டேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், சாங்க்சியோட சிம்பிள் இருக்குது. ஸோ இங்கே நம்ம சாங்க்சியோட செகண்ட் பார்ட் மூவிக்கான அப்டேட் கண்டிப்பாக இருக்கும். இந்த சீக்வலுக்கான ரிலீஸ் டேட்டையோ இல்லை இந்த மூவிக்கான டைட்டிலையோ இங்கே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். பிகாஸ் இதை பற்றி காமிக்கானில் அவங்க பேசவே இல்லை. சாங்க்சியோட செகண்ட் பார்ட் மூவி பற்றி பேசியிருக்கணும், பட் பேசவே இல்லை. ஸோ மோஸ்ட்லி D23 Expo தான் இந்த சாங்க்சியோட செகண்ட் பார்ட் மூவியை அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. மேபி அதுவாக கூட இருக்கலாம். அண்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட அந்த லோகோவும் இருக்குது. நம்ம ஸ்பைடர்மேன் தொங்கிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இது அல்மோஸ்ட் ஸ்பைடர்மேனோட ஃபோர்த் பார்ட் மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்பைடர்மேனோட செகண்ட் வீடியோ கேமுக்கான அப்டேட்டாக கூட இருக்கலாம். இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் ஃபோர்த் பார்ட் மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வராது அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இது கேமுக்கான அப்டேட்டாக இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லோகோவை பார்த்துட்டு, இந்த ஸ்பைடர்மேனை பார்த்துட்டு, நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேனோட தேர்ட் பார்ட் மூவி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட தி அமேசிங் ஸ்பைடர்மேன் மூவி அப்டேட் எல்லாமே சோனி தான் கொடுக்கணும். இது டிஸ்னியோட ஈவெண்ட். ஸோ மோஸ்ட்லி அந்த மூவிக்கான அப்டேட்டை இங்கே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஸோ மார்வல் தரப்பில் அப்டேட்ஸ் இவ்வளோ தான் இருக்கு, இவ்வளோ தான் ஈஸ்டர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு சில அப்டேட்ஸும் வரலாம். ஆண்ட்மேனோட தேர்ட் பார்ட் மூவிக்கான ட்ரெய்லர் வரலாம், இல்லை ஏதாவது டிவி ஸ்பாட்டோ இல்லை டீசரோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி டிஸ்னியோட ப்ராப்பர்ட்டிஸையும் இங்கே லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்டர் எக்ஸ் இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்குது, நம்ம முலானோட லோகோ இருக்குது, அலாதீனோட அந்த விளக்கு லோகோ இருக்குது, அண்ட் டாய் ஸ்டோரிக்கான ரெஃபரன்ஸ் இருக்குது, வால்இக்கான ரெஃபரன்ஸும் இருக்குது, பீட்டர் பான்க்கான ரெஃபரன்ஸும் இருக்குது, ஃப்ரோசனுக்கான ரெஃபரன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மூவிஸ்க்கான சீக்வல் நம்ம எதிர்பார்க்கலாம். வாலிக்கு சீக்குவல் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அலாதீனோட செகண்ட் பார்ட் மூவிக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். முலானுக்கும் செகண்ட் பார்ட் மூவி வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. இந்த போஸ்டரில் பார்த்த எல்லாமே D23 Expo வந்துடும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தயவுசெய்து போயிடாதீங்க. இது எப்போவுமே ரெகுலராக ரிலீஸ் பண்ணுற போஸ்டர் மாதிரி தான் இருக்குது.
அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பார்த்து இதெல்லாம் கன்ஃபார்ம் ஈஸ்டர் இருக்குடா, கன்ஃபார்ம் ரெஃபரன்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு என்ன ப்ரோ கடைசி வரைக்கும் ஸ்பைடர்மேனை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இது எப்போவுமே D23 எக்ஸ்போக்கு அவங்க ரெடி பண்ணுற போஸ்டர் மாதிரி தான் இருக்குது. மேபி ஜென்ரலாக இந்த டிசைனுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த லோகோஸ்லாம், பட் பிளாக் பேந்தர், கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு, நோவா காப்ஸ் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்பப்படுது. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன? என் கண்ணில் படாத, என் கண்ணில் மாட்டாத வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் ஈஸ்டரிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா? அதை டீட்டெயில்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணுவேன். ஒரு 10 பேர் அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே.